ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ஆர்டிஸ்டோட அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு யாஷிகர் கிரியேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம செம்பருத்தி டே அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். செம்பருத்தியோட கிளைமேக்ஸ் எபிசோடு இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி செம்பருத்தியோட வெற்றி விழாவும் நடந்துச்சு. அந்த வெற்றி விழாவில் நம்ம ஹீரோயின் ஷபானா, அதாவது பார்வதி கேரக்டர் பண்ணாங்க இல்லையா ஷபானா, அவங்களோட ஸ்பீச் வந்து கொஞ்சம் ஃபேன்ஸை வந்து தெளிவுபடுத்தின மாதிரி இருந்துச்சு. ஒரு விளக்கமும் கொடுத்துருந்தாங்க ஃபேன்ஸோட குழப்பத்துக்கு. அந்த ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கார்த்திக் போனதால் தான் அக்னி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்க, அக்னி வந்ததால் கார்த்தி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த கருத்தை ஷபானா அந்த வெற்றி விழாவில் வந்து சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் வந்து ஒரு வெறுப்பை வந்து கொடுத்துட்ருக்கீங்க அக்னிக்கு, ஆரம்பத்திலருந்தே இந்த ரீப்ளேஸ்மெண்ட் நடந்ததுலேருந்தே அந்த வெறுப்பை வந்து அவர்கிட்ட காட்டாதீங்க, அதுக்கு அவர் காரணம் கிடையாது, அவர் போனதால் மட்டும்தான் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அது ஏனோ தெரியலை, ஒரு சூப்பர் ஹிட் சீரியல், ஹீரோ வந்து சேஞ்ச் ஆகியிருக்காரு, ஆனால் இந்த நடிகரை வந்து அந்த அளவுக்கு வரவேற்பு இல்லாமையே ஒரு ஏதோ பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தாங்களே கண்டி கார்த்திக் அளவுக்கு மக்கள் வந்து ஏற்றுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு காரணம் வந்து கார்த்திக் மேலே இருந்த பாசம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான விளக்கம் வந்து நம்ம ஷபானா இப்போ கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஒரு வெறுப்பை வந்து கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜீ தமிழ் அதில் நடித்த ஈச் அண்ட் எவ்ரி ஒன் எல்லாருக்குமே ஒவ்வொருத்தரோட ஃபோட்டோவும் இண்டிவிஜுவலாக ஷேர் பண்ணி அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷலாக நம்ம கார்த்தியோட ஃபோட்டோ ஷேர் பண்ணி நீங்களுமே இதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த வெற்றிக்கு அப்படின்னு சொல்லி அவருக்குமே நன்றி சொல்லியிருக்காங்க. ஒரு ஒரு சின்ன கேரக்டர் பண்ணவங்களுக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜனனி நடிச்சிருந்தாங்க இல்லையா தீப்தியோட கேரக்டரில், அவங்களுக்குமே நன்றி சொல்லியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் சைடும் ஜி சைடும் ஏதோ ஒரு காரணத்தால் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாலும் ஓகே, இவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நன்றி சொன்ன விதம் நல்லா இருந்துச்சு.